மறிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அவர்களினுடைய 128வது பிறந்த நாளாகும். இந்திய அரசியல் நிர்ணய சபையில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைமை தாங்கி இருந்தபோது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் அந்த சபையில் உட்கார்ந்திருந்த நேரத்தில் ஒரு இளைஞரை பேச ஒருவரை பேச அழைத்தார் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அந்த அரசியலமைய சபையில் அதுவரை பேசிய அனைவருடைய உரையையும் விஞ்சிய வகையில் அந்த உரை மிக அற்புதமாகவும் மற்றவர்கள் கருத்துக்கு மாறுபாடாகவும் இருந்தது. அப்பொழுது பண்டித ஜவஹர்லால் அவர்களும் சர்தார் வல்லபாய் படேல் அவர்களும் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களும் இவ்வளவு அறிவு கூர்மையுள்ள வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் மிக்க ஒருவர் இருக்கிறாரே என்று அவரை அந்த இடத்திலேயே போய் பாராட்டினார்கள். அவர்தான் பாபா சாஹேப் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். எனவே பின்னர் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய வரைவு கமிட்டியினுடைய தலைவராகவே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். இந்திய அரசியல் சட்டத்தை உலகத்தின் தலைசிறந்த அரசியல் சட்டங்களையெல்லாம் ஆய்வு செய்து டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஒவ்வொரு பிரிவுக்கும் வாதங்கள் நடந்தபோது அந்த வாதங்களிலே அவர்கள் சரியான விளக்கங்களை கொடுத்து இந்த அரசியல் சட்டம் அரங்கேறுவதற்கு முழுமையான பங்காற்றினார் டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அதனால் பண்டித ஜவஹர்லால் நேரு அவரை சட்ட அமைச்சராக்கினார். ஒரு கட்டத்தில் இந்து சட்டம் இந்துலா அதை முன்வைத்த போது சில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டன. அப்பொழுது பாராளுமன்றத்திலேயே அவர் தன் உரையை பதிவு செய்துவிட்டு என் கடமையை செய்துவிட்டேன், நான் ராஜினாமா செய்கிறேன் என்று அவர் அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு சென்றார். அதன் பின்னர் வர்ணாசிரம கொடுமை ஒழிய வேண்டும், மனுதர்ம சாஸ்திரம் ஒழிய வேண்டும், ஹூ ஆர் த சூத்ராஸ் என்ற புத்தகத்தை மிக அற்புதமாக எழுதியிருப்பார். கையில் வாளேந்தி மண்டலங்களை வென்ற மாவீரன் சிவாஜி காகபட்டர் காலடியிலே நாணயங்களை குவித்து தண்ணீரை விட்டு பாதங்களை கழுவினால்தான் பதவியேற்க முடிய வேண்டிய நிலைமை வந்ததே என்று அம்பேத்கர் குமரினார். இந்த அவர் எழுதியவற்றை பாராளுமன்றத்தில் அப்படியே நான் மேற்கோள் காட்டியிருக்கிறேன். இந்த மனுதர்ம சாஸ்திரம், இந்த நான்கு வேதங்கள், இவை எவ்வளவு பெரிய கொடுமையானவை என்பதை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மிக அற்புதமான வாதங்களிலே அவர் புத்தகங்களாக தொடுத்திருக்கிறார். தனஞ்சய் கீர் அவருடைய வரலாற்றை எழுதியிருக்கிறார், நான் முழுமையாக படித்திருக்கிறேன். அம்பேத்கருக்கு நிகரான சட்டமேதை எவருமே கிடையாது. அப்பேற்பட்ட சட்டமேதை இந்து மதத்தினுடைய கொடுமைகளை கண்டு குமுறி இந்து மதத்தை துறந்தேன், நான் சாகும்போது ஒரு இந்து மதத்துக்காரனாக சாக மாட்டேன் என்று அவர் நாகபுரியிலே லட்சக்கணக்கான ஒடுக்கப்பட்ட மக்களோடு சேர்ந்து புத்த மதத்தை தழுவினார். அதை போலவே ஒடுக்கப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட மக்கள், அவர்கள் தண்ணீர் எடுக்கக்கூடாது என்று சொன்ன இடத்திலே போய் பெரிய அறப்போராட்டம் நடத்தி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி, அது மட்டுமல்ல அவர் ஒரு மன்னர், அவர் மேல்நாட்டிலே சென்று பாரட்லா படிப்பதற்கெல்லாம் ஏற்பாடு செய்ததை அதையெல்லாம் பதிவு செய்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களை எந்த மத்திய மண்டபத்திலே அரசியல் சட்டத்தை அவர் அரங்கேற்றினாரோ அங்கே இந்திய நாட்டின் தலைவர்கள் என்று எல்லோர் படங்களும் வைக்கப்பட்டிருந்தது. காந்தியார் படம், மோதிலால் நேரு படம், பண்டித ஜவஹர்லால் நேரு படம், வல்லபாய் பட்டேல் படம், கவிக்குயில் சரோஜினி நாயுடு படம், தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ் படம், பாலகங்காதர திலகர் படம், ஆனால் அம்பேத்கர் படம் கிடையாது.
நீண்ட காலத்துக்கு பிறகு தேதாஜி படத்தையும் ராஜாஜி படத்தையும் வைத்தார்கள். அம்பேத்கர் படம் கிடையாது. 15 வருட காலம் இந்திய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து டாக்டர் அம்பேத்கர் படத்தையும் பெரியார் படத்தையும் இந்த மைய மண்டபத்திலே திறந்து வைத்தால்தான் சமூக நீதி காப்பாற்றப்படும் என்று சொல்லிவிட்டு நான் கேட்டேன், அம்பேத்கர் படத்தை இந்திய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நீங்கள் ஏன் வைக்கவில்லை? இந்த பாராளுமன்றம் தீட்டுப்பட்டுவிடும் என்று நினைக்கிறீர்களா? கேட்டவன் நான். எந்த இந்தியாவின் எந்த எம்பியும் கிடையாது. இந்த பாராளுமன்றம் தீட்டுப்பட்டு விடுமா அம்பேத்கர் படத்தை மைய மண்டபத்தில் வைத்தார் என்று? விபி சிங் பிரதமரானவுடன் என் கோரிக்கையை ஏற்றுத்தார். அவர் டாக்டர் அம்பேத்கர் படத்தை மைய மண்டபத்திலே திறந்து வைத்தார். டாக்டர் அம்பேத்கர் கனவு கண்ட சமத்துவம் தலை தோங்க வேண்டும் என்று அறிவாசான் தந்தை பெரியார் அவர்கள், அம்பேத்கர் எதை சொன்னாரோ அதைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சந்திரமோகன் அல்லது சிவாஜி கண்ட இந்திராஜ்யம் என்ற நாடகத்தை எழுதினார். பெரியார் அவர்கள் மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருந்தபோது அம்பேத்கருக்கு தந்தி கொடுத்தார். மகாத்மாவின் உயிரை விட கோடிக்கணக்கான ஒடுக்கப்பட்டவர்களின் உயிர் பெரிது, நீங்கள் புனே ஒப்பந்தத்திலே கையெழுத்து போடக்கூடாது என்று பெரியார் அவர்கள் ஐரோப்பாவிலிருந்து தந்தி கொடுத்தார். தந்தை பெரியாரை அம்பேத்கர் நேசித்தார். டாக்டர் அம்பேத்கரை அழைத்து கொண்டு வந்து பெரியார் நேசித்தார். பெரியாரை அழைத்து கொண்டு போய் அம்பேத்கர் பம்பாயிலே கூட்டங்கள் நடத்தினார். இன்று அம்பேத்கரின் கனவுகள் நனவாகவில்லை. மத்தியில் இருக்கிற அரசு ஒற்றை மதம், ஒற்றை மொழி, ஒற்றை கலாச்சாரம் என்று இந்துத்துவ அஜெண்டாவை கொண்டு வந்து திணிக்க நினைக்கிறதே, அவர்களுக்கு அம்பேத்கர் பெயரை சொல்ல நரேந்திர மோடிக்கோ பாஜக அரசுக்கோ அருகதையும் கிடையாது, அதற்குரிய தகுதியும் கிடையாது என்று சொல்லிவிட்டு, எங்களை பொறுத்தமட்டில் சமூக நீதி மலர வேண்டும், அனைத்து மத நம்பிக்கையுடையவர்களும் சமமாக நடத்தப்பட வேண்டும், சாதி பூசல் இருக்கக்கூடாது, சாதிய ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது, இதுதான் பெரியார் அண்ணா வகுத்த கொள்கை. பாபா சாஹிப் டாக்டர் அண்ணா அம்பேத்கர் புகழை பாராளுமன்றத்தில் பலமுறை பறைசாற்றியவன் என்ற தகுதியோடு, அவர் படத்தை மைய மண்டபத்தில் திறந்து வைக்க காரணமானவன் என்ற தகுதியோடு டாக்டர் அம்பேத்கருக்கு இன்றைய இளவேனில் மறைந்து முதுவேனில் தொடங்குகிற சித்திரை முதல் நாளில் April 14 அவருடைய திருவுருவச் சிலைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே மாலை சூட்டியிருக்கிறேன். அவரது புகழ் இந்த உலகுள்ளளவும் நிலைத்து வாழும். மதிமுகம் தொலைக்காட்சியோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.